டு பிரேமா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வெஜிடபிள் கட்லெட் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக, சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், வெளியில் நல்ல மொறு மொறுன்னு, உள்ள நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செய்யலாம் வாங்க, ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கிட்டா சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே ஜாஸ்தியாக சேர்த்துருக்கோம். நீங்கள் கம்மியாக சேர்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவு நார்மலாக சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு 2 கேரட், ஒரு 5-6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், காயில் கொஞ்சமாக உப்பு சேரணும், அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் இல்லைன்னா காய் ஒரு மாதிரி இருக்கும். உப்பு சேர்த்து சேர்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா ஓரளவு குக் ஆயாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, ஒரு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுட்டேங்க. நம்ம கேரட் பீன்ஸ் வந்து குக் ஆகலை, நம்ம ஆல்ரெடி இதை வந்து குக் பண்ணி வச்சதுனால இதை அப்படியே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க, மசிச்சு வச்சாச்சு. ஒரு 5-6 விசில் விட்டாலே போதுங்க, நல்லா சூப்பராக குக் ஆயிரும். வெஜிடபிள் கட்லட் செம்மையாக டேஸ்டியாக ரெடி ஆகிட்டு இருக்குது. பாருங்க, ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம், கேரட் பீன்ஸ்லோட உப்பு போட்டோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஆ, பாருங்கங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணலான்னா, எடுத்து தனியாக வச்சுட்டு மாவு பாருங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, சைடில் வந்து இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு 4 பிரெட்டை நல்லா அடித்து வச்சுருக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மைதா மாவு, அதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. கட்டிலாமல் பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் இந்த மாதிரி கையில் எண்ணெய் போட்டுக்கணுங்க, இல்லைனா ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்படி கொஞ்சமாக எடுத்து நல்லா வடக்கி தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம மைதா கரைச்சி வச்சிடலாங்க. அதில் கொஞ்சமாக போ டிக் பண்ணிவிட்டு அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து எண்ணெயில் போட்டுடலாங்க. மொத்தமாக கூட எடுத்து வச்சுட்டு கூட செஞ்சு வச்சுட்டு அப்புறம் கூட எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கங்க, இந்த டைமில் எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி பண்ணி போட்டுருங்க. அது வந்து லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வேங்க, இல்லைனா இது பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே ரொம்ப கருகி போயிடுங்க. இப்படி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். மாற்றி போடலாங்க. பாருங்க, மாற்றி விட்டுடலாம். மாற்றுறப்போ கொஞ்சம் கவனமாகவே மாற்றுங்க. இந்த மாதிரி மாற்றி விட்டுருங்க. பாருங்க, கட்லட் ரெடி. சூப்பரான கட்லட் ரெடி, டேஸ்டான கட்லட் ரெடிங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கங்க, சூப்பரான கட்லட் ரெடி பண்ணியாச்சு. வெரி வெரி ஈஸி, வெரி வெரி டேஸ்டி. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கங்க, வெளியில் நல்லா மொறு மொறுன்னு, உள்ளே நல்ல சாஃப்டான ஒரு கட்லட் ரெடி. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.